ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன் திஸ் இஸ் விக்னேஷ் ஃப்ரம் தமிழ்ஸ்கோப் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருச்சு. குழந்தைகளுக்கு சொல்லவே வேணாங்க, ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு காலத்தில் பெண்களை மட்டும் டார்கெட் பண்ண அயோக்கியர்கள் என்ன பண்ணாங்கன்னா குழந்தைகளை கூட விட்டு வைக்காமல் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இதெல்லாமே தடுக்கிற மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து நிறையா பண்ணுச்சு. ஸோ வந்து அவங்கள தப்பே சொல்ல முடியாது. பட் ஆனால் டிரான்ஸ்ஜெண்டர் அதாவது திருநங்கைகளுக்கு நடக்கக்கூடிய இந்த மாதிரியான வன்கொடுமைகளுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? ஸோ சில ஒன்றுமே பண்ணலை. சரி, கவர்மெண்ட் ஒன்று பண்ணுற, நம்ம சமுதாயம் என்ன தான் பண்ணுச்சு? ஸோ அவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ணாதனால அவங்களுடைய தொழிலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கிட்டு ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மலாம் ட்ரெயினில் போகும்போது நம்ம திட்டுவோம், எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா திட்டுவோம். ஏன்னா ட்ரெயினில் போகும்போது பிச்சை கேட்குறாங்க அப்படி சொல்லி நம்ம நிறைய பேர் திட்டுவோம். ஸோ அவங்களாம் எதுக்கு கேட்குறாங்க? அவங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே நம்ம கொடுக்க மாட்டோம், அவங்கள ஒரு மனுஷனாக மதிக்கக்கூட நம்ம மாட்டுறோம். ஸோ இப்படிலாம் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போகிறாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பிச்சை எடுக்கிறதுக்கு அவமானப்பட்டு அவங்களோட உடம்பை விற்று அதை காசாக்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடக்கிற இந்த சமுதாயத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுல கோயம்புத்தூரில் இருக்கிற திருநங்கைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. எங்கன்னா கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹோட்டல் பேர் ட்ரான்ஸ் கிச்சன் அப்படிங்கிறதான் அந்த ஹோட்டலுடைய பேர். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டாக ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. அவங்க பேர் சங்கீதா. ஸோ அவங்களுடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 65 வயசாகுது அவங்களுக்கு. அவங்க தான் அதோட ஹெட். ஆக்சுவலாக அவங்க வந்து ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய அடிகள்லாம் பட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி கோயம்புத்தூரில் இருக்க எல்லா திருநங்கைகளும் ஒன்று சேர்த்து ஸோ ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது பேர் ட்ரான்ஸ் கிச்சன் சொல்லிட்டேன் இல்லையா. அதை நிறையா யூடியூப் சேனல்ஸ்லாம் ரிவ்யூ பண்ணி அந்த ஹோட்டல் ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆகுது. அது ஆரம்பித்து ஒரு 1.5 மாதம் 2 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகுது அந்த ஹோட்டல். ஸோ ஃபேமஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டாங்க. ஆக்சுவலாக அது வந்து எப்படி இறந்து போனாங்கன்னா, ஸோ அவங்க வந்து ஹோட்டல் வந்தவங்க ஒரு 2 நாளாக ஹோட்டலுக்கு வரலை. ஸோ இதெல்லாமே பார்த்தவங்க அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. மற்ற திருநங்கைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. ஸோ வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களை காணும். ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு முன்னாடி பக்கத்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்னன்னா அந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா இறந்து கிடக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஸை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் தெரியுது அந்த கடையில் வேலை பார்த்த ராஜேஷ் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பண்ணியிருக்கான். ஸோ அவனை பிடிச்சி அதுக்கப்புறமேட்டு அடித்து விசாரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் தெரியுது 6 டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஸோ அவங்க இது ஒத்துக்கலை. போலீஸில் கொடுத்து ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள கொலை பண்ணி ட்ரம்மில் வச்சு அந்த இடத்துல புதைச்சி வச்சுருக்கான். ஸோ அவங்களுக்கு 65 வயசாகுது. அவங்கள கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாய், இந்த ராஜேஷ் அப்படிங்கிற அந்த நாய் என்ன பண்ணுறான், விட்டு வைக்காமல் அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா 6 டார்ச்சர் கொடுத்து ஸோ எந்த மாதிரியான வேலைகளை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட சமுதாயத்தில் ஒரு பெண் முன்னுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் திருநங்கைகள்லாம் சொல்லவே வேணாங்க. ஸோ நம்ம எவ்வளோ கேவலப்படுத்தணும் படுத்தி, நம்ம எவ்வளோ அசிங்கப்படுத்தணும் அடி பண்ணி எல்லாமே பண்ணி அவங்கள ஒரு ஓரமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சிடறோம் நம்ம. ஸோ இதெல்லாமே தாண்டி அவங்க முன்னேறதுக்குன்னு சொல்லி ஏதாச்சும் கஷ்டப்பட்டு வந்தால் கூட ஸோ இந்த மாதிரியான அயோக்கியர்கள், இந்த மாதிரியான கொடூரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய சமுதாயத்தில். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு புக்காக நிறையா இருக்கிறாங்க, வியூஸ் வருது, நீங்கள் ஏன் வந்து மகாபாரத்தை பற்றியே பேசுகிறீங்க, நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் கண்டி பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடியே நான் வீடியோவில் சொல்லியிருந்தது என்னன்னா, இதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் சோஷியல் அப்டேட்னு சொல்லியே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வீடியோஸ், கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து என்னோடய ஓல்டு சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் கிட்டத்தட்ட பல வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஆலயம் பார்த்திங்கன்னா தூக்கப்பட்டிருக்கு. ஸோ வீடியோஸ் எல்லாமே ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நானும் சோஷியல் அப்டேட் பண்ணணும் தான் முயற்சி பண்ணுறேன். உங்களுடைய ஆதரவு இருந்துச்சுன்னா தொடர்ந்து நம்ம இன்னும் நிறையா சோஷியல் அப்டேட்டை என்னால் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். சரி, ஓகேவா? இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு ஜஸ்டிஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணவே இல்லை. எனக்கு கண்டிப்பாக இதுக்கு ஜஸ்டிஸ்லாம் கிடைக்கே போகிறதில்ல. ஸோ அவனுக்கு என்ன அதிகபட்சம் பண்ண தண்டை நடக்கும், திருப்பி வேறு ஏதாவது ஒருத்தர் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவான். ஸோ நான் இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இதுக்கான சொல்யூஷன் தான் என்னென்னா, மகளிர் சங்கங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஹீரோஸ் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பட்டானா உடனே வந்துடுறது, உடனே அவங்கள வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அசிங்கப்படுத்தி ஏதாச்சும் இப்போ சூர்யா ஒரு வார்த்தை சொல்லிட்டானா முடிஞ்சு கதை, சூர்யா சூர்யா அத்தோடு காலி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஏன் வந்து அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முதல்ல ஆக்ஷன் எடுத்து ஸோ இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் நடக்காமல் இருக்கிறதுக்கான என்னென்ன வழி இருக்கும் முதல்ல அதை அவங்க வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய வேண்டுகோள். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றி எனக்கு வேறு எதுவுமே சொல்லணும்னு தோணலை, உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்லணும்னு தோணுச்சு, அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம சமுதாயத்தில் நடக்குது அப்படிங்கிறது, அதாவது பெண்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற காலம் போய் குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற சொல்கிற காலம் போய் இன்றைக்கி டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் உங்களை யாரும் பாதுகாப்பாக வச்சுக்க மாட்டாங்க, உங்களை நீங்களே பாதுகாப்பாக வச்சுக்கிட்டால் தான் உண்டு.
ஏன்னா அப்படிப்பட்ட சமுதாயத்திலாம் நம்ம பற்றினா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரி ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு தோணிச்சு, அதுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா அமையும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. ஹவ் அ கிரேட் டைம்.